வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ₹50,000 நிலை வைப்பு தொகை பெறுவதற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படிங்கறத பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் முதிர்வு தொகை பெற அழைப்பு. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனம் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2001 முதல் மார்ச் 2023 வரை 956,000 பெண் குழந்தைகள் பயன்பெற பதிவு செய்துள்ளனர். வறுமை கோட்டின் கீழ் வாழும் ஏழை குடும்பங்கள் இரு பெண் குழந்தைகளுடன் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளும் போது அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை எனில் ₹50,000 நிலை வைப்பு தொகை, அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் எனில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா ₹25,000 என நிலை வைப்பு தொகையும் பெண் குழந்தைகளின் பெயரில் முதலீடு செய்யப்பட்டு முதலீட்டு பத்திரங்களின் நகல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல் பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் என மொத்தம் 3 பெண் குழந்தைகள் இருப்பின் சிறப்பு அனுமதியின் பேரில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா ₹25,000 வீதம் பெற்று பயனடையலாம். பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு எழுதி 18 வயது வரை குழந்தை திருமணம் புரியாமல் இருக்கும் போது அவர்களுக்கு திரண்ட வட்டியுடன் கூடிய வைப்பு தொகை முதிர்வு தொகையாக வழங்கப்படுகிறது. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைய குடும்ப ஆண்டு வருமானம் ₹72,000 இருக்க வேண்டும். இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து 3 வருடங்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 10 வருடங்களுக்கு மேல் வசிப்பவராக இருக்க வேண்டும். பெற்றோரில் ஒருவர் 40 வயதிற்குள் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிப்பதற்காக இணையதளத்தின் வாயிலாக இசேவை மையங்களில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2001 முதல் 2005 வரை பதிவு செய்த பெண் குழந்தைகளில் 18 வயது நிறைவடைந்த 140,003 பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு மின்விசை நிறுவனம் மூலமாக ₹350.28 கோடி முதிர்வு தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் 18 வயது நிறைவடைந்ததும் முதிர்வு தொகை பெற பல்வேறு காரணங்களால் விண்ணப்பிக்காமல் உள்ளனர். கலைஞர் 100ஆண்டு விழாவையொட்டி அனைத்து மாவட்ட சமூக நல அலுவலகங்களிலும் பிரதி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமையன்று பெண் குழந்தை பாதுகாப்பு திட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முகாம்களில் திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் வைப்பு தொகை ரசீதுகளில் பெயர், பிறந்த தேதி, மாற்றம் வேண்டுவோர், வைப்பு தொகை ரசீதில் நகல் பெற விரும்புவோர் மற்றும் 18 வயது நிரம்பிய பெண் குழந்தைகள் முதிர்வு தொகைக்காக விண்ணப்பிப்போர் ஆகியோர் கலந்து கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். எனவே முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து 18 வயது நிரம்பிய தகுதியான குழந்தைகள் அனைவரும் 1 மாத காலத்துக்குள் தங்களது பெயரில் துவக்கிய புதிய வங்கி கணக்கு புத்தக நகலுடன் தங்கள் முன்பு விண்ணப்பித்த மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகி முதிர்வு தொகை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு சமூக நலத்துறை ஆணையர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 18 வயது நிரம்பிய முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்த பெண் குழந்தைகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தங்களது முதிர்வு தொகையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.